அண்ணே வசதியான வாரி ஒன்று வாங்கி கொடுங்கண்ணே. இருக்கு, ஒரே வாரம் வாரதுக்கா. அண்ணன் ஏற்கனவே எலெக்ஷன் டென்ஷன் இருக்கிறாரு. அவருடைய அண்ணா அண்ணா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்கண்ணா. சாப்பிட்டீங்களா? இங்கே தானே சாப்பிட்டோம் அண்ணா. வணக்கம்ண்ணா. நாங்களும் நல்லா இருக்கிறோம்ண்ணா. டேய், உன்னை கேட்டாரா? உன்னை கேட்டாரா? அவரு இந்த லொழுதான் ஆகாருங்கிறது. எதுக்குப்படி அங்கே போய் ஏறிட்டு இருக்கிற? அல்ல, சேட்டைங்கண்ணா இவனுக்கு. இப்போ அந்த பிள்ளைகள மட்டும் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்களா, அதை குத்தி காட்டுறேன் பார்த்தீங்களா. இவனையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்ண்ணா. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் சட்டி கசிக்கு போட்டான். அதுக்காக இவனை டாஸ்மாக தலைவர் ஆகுனீங்களா, அதான் இந்த லொழு பண்ணுறேன். லொழு பண்ணுறியாக்க? கும்கி வருதுங்கண்ணா. அல்ல, கும்கி வருதுங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டாய், அதை சொல்கிறதா என்ன வச்சுருக்காங்க? உன்னை யாரா சொல்ல சொன்னது? நீ வெடிக்காத்தல எத்தனை மணிக்கு வாக்கிங் போவ? வாக்கிங்கில் தான் இந்த மருடு ஆட்டம்லாம் நடக்கிறனாலங்கண்ணா. நான் இப்போல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்ல நடந்துருந்துங்க. நான் கஷ்டப்பட்டு என்ன மாதிரி டீனேஜ் பொண்ணுங்களை 15 பேரும் நம்ம கட்சியில் சேர்த்தா மணி என்னை கூட்டிட்டு போய் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல குடித்தன வச்சுட்டாரு. என்ன வேற கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருங்கிறாரு. ஏன் மணி இப்படி எல்லாம் செய்யற? அண்ணா, முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய முடியலைங்கண்ணா. ரெண்டாவதுங்கண்ணா, பெட்ரோல் விலை வேற ஏறி போச்சுங்களா? அதனால தான் வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்ல வச்சிட்டோம்னா லிஃப்ட்ல ஏற இறங்க சௌரியமா இருக்கும்னு வச்சுருந்தேன். அப்படி பிளான் பண்ணிட்டு போகிற போக பார்த்தா மகளிர் அணிக்கு ஒன்றத்தான் தலைவராகணும் போல இருக்கு. மகளிர் அணிக்கு எப்படின்னா ஆம்பளை பசங்களை தலைவராக முடியாது. இளைஞர் அணி தலைவராகிறது இல்லையா? அது மாதிரி தான். என்ன கிச்சனையே சுத்திட்டு இருக்க? இல்ல, கிச்சன் கேபினெட்டுக்கு தான் முதல் சீட்டா. கங்கிராட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு வந்து என்ன இல்லடா மச்சான், உமா வேண்டு போலங்க வந்த. உமா வேலை இருக்கு வெளியில அரசியல் அல்லோடப்படுது, அங்க போடா. தேர்தல் வேற வருது. அவங்க கரும ஜெயிச்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு. ஏதாச்சும் இலவசம் கொடுத்தா தான் முடியும். டாக்குன்னு ஒரு ஐடியா கூட அண்ணா. நாம இலவசமா ஏற்கனவே கிரைண்டர் கொடுத்தவங்க, மிக்சி கொடுத்தவங்க, ஃபேன் கொடுத்தவங்க, ஃப்ரிட்ஜ் கொடுத்தவங்க, எல்லாம் கொடுத்தவங்க. ஆனா இதெல்லாம் ஓடுறதுக்குன்னா கரண்ட் கொடுக்க விட்டுவங்க. ஆனா கரண்ட் கொடுக்கறது நம்ம கையிலயா இருக்குது? இருந்தா கொடுக்க மாட்டோமா? வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம். அது நம்ம கைக்கு வர்ற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன ஏற்பாடு? வீட்டுக்கு ஒரு ஜெனரேட்டர் இலவசமாக கொடுக்கும் திட்டம். அதுக்கு வந்துங்கன்னா முதல் பக்கத்தில் இருக்குது பாருங்க, அது ஜப்பான் கம்பெனிங்க. இது வந்துங்கன்னா கொரியா கம்பெனிங்கண்ணா. இந்த கடைசி 3-4 இருக்குது பாருங்க, அது இத்தாலி கம்பெனிங்கனோ. இந்த கம்பெனிகளோட பேசி முடிவு பண்ணிட்டேன்னா வழக்கம் போல 10% நம்மளுக்கு கொடுத்துருவானுங்கண்ணா. அதே நான் சிஎம்மா இருக்கிறனால என் கணக்கில் போடாம பெறாமையா இருக்கிற உன் கணக்கில் போட்டுக்குவேன். இதுக்கு நான் பேசாம திருந்தி தொலைச்சிடலாம் படியா? ஐயா, நான் தம்பி பேர்ல பணத்தை டெபாசிட் பண்றேன்னா.